பாடல்கள், அது முருகன் பக்தி பாடல்கள் என்றால் நம் நினைவு கூறுவது யாருன்னா கம்பீர காந்த குரல், வசீகரமான குரலை உடைய டி எம் சவுந்தரராஜன். அவர் பாடி அது பக்தி பாடல்களே, அது குறிப்பா முருகன் பாடல்களை கேட்டால் நம்ம மனசுக்குள்ள அப்படியே முருகனே ஓடி வந்து நமக்கு அருள் செய்வதை போன்ற உணர்வு ஏற்படும். அப்படி ஒரு பாட்டு, அந்த பாட்டை எழுதியது யார் என்கிற சுவையான செய்தியை பார்க்க இருக்கிறோம். உள்ள முருகுதையா முருகா உன்னடி காண்பேனே, உள்ளம் உருகுதையா முருகா உன் எழில் காண்கையில என்கிற பாடலை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய கதை, அந்த பாடலை எழுதியவர் யார் என்கிற சுவையான சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம். டி எம் எஸ் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் இந்த உள்ளம் உருகுதையா என்கிற பாடலை பாடும் போது இந்த கதையை சொல்லி அந்த அரங்கமே கைதட்டுவாங்க. நடந்த நிகழ்வு என்ன? டிஎம்எஸ் அவர்கள் முருகன் மேல மிகுந்த பக்தி கொண்டவர். ஒவ்வொரு கிருத்திகைக்கும் பழனிக்கு போய் முருகனை கும்பிடுவார். ஒரு குறிப்பிட்ட லாட்ஜில் தங்குவார். அந்த தங்கும் விடுதியில வேலை பார்த்த ஒரு பையன், ஒரு முஸ்லீம் பையன், ஒரு பாடலை முணுமுணுத்துட்டே இருப்பானான். டிஎம்எஸ் அவர்கள் பார்த்திருக்காரு, அவனை கூப்பிட்டு பாட்டை முழுசா பாடுறா அப்படின்னு பாட சொன்னார். அப்படி அந்த பையன் பாடின பாட்டு தான் உள்ளம் உருகுதடா முருகா உன்னடில் காண்கையிலே அள்ளி அணைத்திடவே அப்படின்னு உள்ளம் உருகுதடா என்கிற பாடலை பாடின ஒன்று முழுசா எழுதிட்டார். இந்த பாடலை பாடினது யாரு, இந்த பாடலை எழுதியவர் யார் என்று கேட்டானா. அது ஒரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பாட்டை எழுதினது யாருன்னு அவன் சொல்ல தெரியும். ஏதோ ஒரு பாட்டின்னு சொல்லிட்டான். இந்த பாட்டை என்ன பண்ணாரு, உள்ளம் உருகுதடா உருகுதடான்னு டிஎம்எஸ் அவர்கள் அப்படிலாம் பாட மாட்டார். உருகுதடான கடவுளை வந்து வாடா போடான் சொல்வது தவறு என்கிற உணர்வுடையவர், அவ்வளவு நல்ல பக்தர். இந்த பாட்டை என்ன பண்ணாரு, இந்த அடாது வரக்கூடிய இடத்துல மட்டும் உள்ளம் உருகுதையா முருகா உன்னெழில் காங்கையில அப்படின்னு பாடினாராம். எல்லா மேடைகளில் இந்த பாடலை பாடுவார். ஆனா டி எம் சவுந்தரராஜன் மனசுக்குள்ள இந்த பாடலை எழுதியவர் யார், இதை கண்டுபிடிக்கணுங்கிற உணர்வு அவருக்குள்ள இருந்துச்சுங்க. ஒரு நாள் சென்னைக்கு போறாரு. இமயத்துடன் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி தொடர் எடுத்தாங்க. அந்த இமயத்துடன் என்கிற தொலைக்காட்சி தொடரின் இயக்குனர் யாருன்னா விஜயராஜ். அவரோட அந்த தொலைக்காட்சி தொடருக்காக பாட்டு இமயம் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் சென்னைக்கு போனாரு. போகும்போது தம்பு செட்டி தெருவில் உள்ள காளிகாம்பாள் கோவிலில் போய் சாமி கும்பிட்டாங்க டிஎம்எஸும் விஜயராஜும். அப்போ அந்த அர்ச்சகர் என்ன பண்ணாரா, நீங்கள் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா, அந்த பாட்டை பற்றி ஒரு காமிக்கிறேன் உங்களுக்குன்னு சொல்லி துர்க்கை அம்மன் சன்னிதிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கல்வெட்டில் காமிச்சாராம். அந்த பாட்டு உள்ளம் உருகுதடா உன்னெழில் காண்கையில் அப்படின்னு போட்டிருக்கு. கீழே ஆண்டவன் பிச்சைன்னு போட்டிருக்காரு. ஆண்டவன் பிச்சை வந்து அந்த கல்வெட்டில் போட்டிருக்காரு. டிஎம்எஸ் எவ்வளோ அப்படி உணர்ச்சி கொந்தளிப்பு அப்படி அப்படி மனசு எப்படி இருந்திருக்கும். இந்த பாட்டை எழுதியவர் யாருன்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவன் பிச்சைன்னு போட்டிருக்கு. அந்த பையன் சொன்னான், ஒரு பாட்டி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னான். ஆண்டவன் பிச்சை யாருன்னு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் சொன்னார். ஆண்டவன் பிச்சை என்பது ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா வைத்த பேர் மரகதவல்லி. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கடவுள் மேல முருகன் மேல நல்ல பக்தி கொண்டவர். மரகதவல்லி தன்னுடைய இரண்டாம் வயதிலேயே தாயை இழந்தவர். அவருக்கு திருமணம் நடக்குது. 9 குழந்தைக்கு தாயானார். ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் போது பிரசவ அறையிலேயே அன்னைக்கு கந்த சஷ்டி அன்னைக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பெற்றெடுத்த தாய் மரகதவல்லி ஏதோ அருள் வந்ததை போல அப்படியே முருகனை பத்தி பாட ஆரம்பிச்சாங்களாம். அந்த செவிலிப்பெண் என்ன பண்ணாலும், என்ன இப்படி பாடுறாங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரையும் பேனாவும் எடுத்து எல்லா பாட்டையும் எழுதுனாங்களாம். கிட்டத்தட்ட முருகனின் அழகை பற்றியும் முருகனின் அன்பை பற்றியும் முருகனின் அந்த தெய்வீக அம்சத்தை பற்றி 200 பாடல்களை மரகதவல்லி பாடினார். ஒரு கட்டத்தில் இல்லறத்தை துறந்து துறவியாக கோவில்களில் பாடிக்கொண்டிருந்தார். இப்படி பாடிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம சமுதாயம் வைக்கக்கூடிய பேரில் தெரியும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு.
இப்படி காஞ்சிபுரத்துல காஞ்சி பெரியவருடைய மடத்துல ஒரு நாள் சென்று பாடிக்கொண்டிருக்கும் போது காஞ்சி பெரியவர் கேட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு, அந்த பெண்ணுக்கு காஞ்சி பெரியவர் வைத்த பெயர் ஆண்டவன் பிச்சை என்பது. பாருங்க, உள்ளம் முருகதையா என்கிற பாடல், அந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடும்போது கடவுள் பக்தி இல்லாதவங்க கூட அந்த டி எம் எஸ் உடைய குரலில் மயங்கி அப்படி உருகாத உள்ளமும் உருகும் அந்த பாடலை முதலில் டிஎம்எஸ் அவர்களுக்கு பாடியவர் யாருன்னா ஒரு முஸ்லீம் பையன். அந்த பாடலை பாடியவர் மரகதவல்லி என்கிற இயற்பெயர் கொண்ட ஆண்டவன் பிச்சை என்கிற பெண் அப்புறம் இறந்துட்டாங்க. அந்த அம்மா எழுதிய பாடல்களை தேடி பிடித்து டிஎம்எஸ் அவர்கள் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். இந்த செய்தியை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இந்த பாடலை பாடி முடித்தவுடன் அந்த மேடையிலே சொல்லாமல் இருக்க மாட்டாராம். இந்த பாடலை எல்லாம் கேட்டுத்தான் காவிய கவிஞர் வாலி இதை போல பாடல் எழுத வேண்டும் என்று, கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனை உனை மறவேன் அப்படிங்கிற பாடலை ஒரு போஸ்ட் கார்டு, இப்போ 15 பைசாதாங்க போஸ்ட் கார்டு எழுதி டிஎம்எஸ்க்கு அனுப்பிச்சாராம். டிஎம்எஸ் பார்த்துட்டு இந்த பாடலுக்கு டியூன் போட்டு பாடி நான் ரேடியோ ஸ்டேஷனில் பாட போகிறேன், வானொலி நிலையத்தில் பாட போகிறேன், இதற்கான சன்மானம் அனுப்ப வேண்டும், உங்களுடைய முகவரியை தெரிவியுங்கள் என்று காவிய கவிஞர் வாலி டி எம் சவுந்தரராஜனுக்கு அறிமுகமாவதற்கு அடிப்படையாக மூலமாக அமைந்த பாடல் உள்ளம் உருகதையா. அந்த பாட்டை மீண்டும் கேட்போம். இதை போன்ற அப்படி சுவாரஸ்யமான செய்திகளை காண தொடர்ந்திருங்கள் தென்றல் தமிழ் வலைக்காட்சியோடு. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.